ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டான் படத்தோட மூவி ரிவ்யூன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுட்டு போகல. ட்ரெய்லர் வந்த பிறகு நான் என்ன நினச்சேன்னா, ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிமாக இருக்கும், லைட் ஆர்டர் ஃபிலிமாக இருக்கும். அந்த லவ் ஸ்டோரி, அந்த ரெண்டு சாங்கு, அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஓகே, நார்மலாக காலேஜ் நடக்கும், பசங்களோட ஜாலியாக இருந்த மாதிரியும், அதுவும் எஸ்டேஜ் சூர்யா வேறு பிரின்ஸிபலாக இருக்காரா, நல்ல மாநாடில் ஒரு கான்வர்சேஷன் இருக்குங்களா, அந்த மாதிரி ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ராதா ரவி மாற்றிட்டான் சார் அப்படிலாம். ஓகே, ஒரு ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அனிருத்தோட மியூசிக் அப்படி தான் நினச்சேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு பார்த்திங்கன்னா இந்த படம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ அதனால் படத்தோட கதையை நான் பார்த்திங்கன்னா மொத்தமாக ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்களும் ஒரு பிளாங்கான ஒரு ஜாலியான மூட்லேயே போங்க, உங்களுக்கு ஒரு வேறு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும். படம் கண்டிப்பாக சொல்கிறேன், 100% ஹிட்டு. ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக எல்லா ஸ்க்ரீன்லேயுமே படத்தை வந்து ஓட்டுவாங்க நண்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இந்த காலேஜ் மோடு, ஸ்கூல் மோடு, லவ் பர்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பையன் காலேஜ் லைஃப், ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். அதே மாதிரி அனிருத் அவரோட மியூசிக், சிவகார்த்திகேயன், தளபதி, அஜித், அவர் இந்த மூணு பேர்த்துக்கு மட்டும் எப்படி தான் ரசித்து போடுவாரா, இல்லை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து போடுவாரான்னு தெரில. எஸ்கே அப்படின்ற போது அனிருத் இல்லாமல் கிடையாது. ஸோ பாட்டு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரித்து விட்ருக்காரு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி, அந்த விசுவலைசேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஜலபுல ஜங்கு பாட்டுலாம் நம்ம விஜய் சார், இந்த அஜித் சார் அவங்களோட படத்துக்கு இன்ட்ரோ சாங்லாம் எத்தனை பேர் பேக்ரவுண்டில் ஆடுவாங்க, ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி எஸ்கே அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு நல்ல மெனக்கெட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், பரவாயில்லையே சூப்பராக ஆடிட்டாரு, அடுத்து இவர் தான் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ டான்ஸ், காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோயின்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல மட்டும்தான் இருப்பாங்க, செகண்ட் ஆஃபில் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் வர சில சீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்காங்க நண்பா. செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன சொல்கிறது, லைட்டாக எனக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் கொஞ்சம் பீக் ஆகி லைட்டாக நானே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி ஒரு அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கே தெரியும், நிறையா ஸ்டேஜில் அவங்க அப்பாவை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார், அவங்களுடைய இடையில இறந்துருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல என்ன மிஸ் பண்ணுறேன் கேட்குமோ அப்பாவன்ப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போனால் அது என்ன படம், கேடி பில்லா கில்லாடி ரங்காவா, அந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா அப்பா சென்டிமெண்ட் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்பா சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சமுத்திரகவினி அவர் பார்த்திங்கன்னா ஆக்டிங்கில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் படத்தில் ட்ரெய்லர் பாட்டெல்லாம் பார்த்துட்டு ஒன்று நினச்சிட்டு போவீங்க, படம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுதான் ஒரு டான்னு சொல்லப்போனால் வேறு லெவலில் டான் பண்ணியிருக்காரு. அது காலேஜில் மட்டும் டான் கிடையாது, ஃபேமிலி ரிலேட்டடாகவும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு டான்னாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் நண்பர், நீங்கள் வந்து பிளாங்காக போங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நீங்களும் இது வந்து ஒரு ரிவ்யூ கிடையாது, இது வந்து ஒரு நல்ல படம், தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வீக்கெண்டும் உங்கள் பையங்களை, பசங்களை கூப்பிட்டு போங்க. அதே மாதிரி பசங்க போகிறதா இருந்தால் உங்கள் அப்பா அம்மாவையும் கூட கூப்பிட்டு போங்க, நல்ல ஒரு கனெக்ட் இருக்கும். அவ்வளோதான் நண்பா, டான் படம் கண்டிப்பாக தேட்டரில் வேறு லெவல் செலிப்ரேஷன் இருக்கும், வேறு லெவல் ஹிட் அடிக்க போகுது. அவ்வளோதான், தேங்க்யூ, பை பை.